கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாழ்வியல் நெறியோடு தோன்றிய முதல் குடியான மூத்த குடியான சான்றோர் இனத்திற்காக எத்தகைய மாற்றங்களையோ உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் சமுதாயம், சேர சோழ பாண்டியர் இனமான நாடார் என சொந்தங்களுக்கு ஒட்டுமொத்த தலைவர்களையும் ஒட்டுமொத்த அமைப்புகளையும் ஒரே மேடையில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு சமுதாய தலைவர்களுக்குள் ஒற்றுமையை உருவாக்குவதற்கான பலதரப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஹரிநடர் அவர்கள் பரப்பன அக்ரகர சிறையில் இருந்து நாளை காலை 10 மணி அளவில் திருநெல்வேலி Gen 3 நீதிமன்றத்திற்கு, அதாவது 2/8/2023 அன்று காலை அழைத்து வரப்பட உள்ளார்கள். எனவே நம் சான்றோரின சொந்தங்களை ஹரிநடர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நாளைக்கு அனைவரும் திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் மீது கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்குகள் இருக்குது, மிக முக்கியமான வழக்குகள் 2 வழக்குகள். அதில் ஒரு வழக்கிற்கு ஜாமீன் கிடைத்துள்ளது, மற்றொரு வழக்கிற்கான ஜாமீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜாமீன் கிடைச்சுன்னா அண்ணன் கண்டிப்பாக அதி விரைவில் வெளியே வருவாங்க. ஒட்டுமொத்த தலைவர்களிடமும் பேசி அதற்கான தீர்ப்பாணையை உருவாக்கி நாடக சமுதாயத்தில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இளைஞர் சமுதாயத்திலும் நம் நாடக சமுதாயத்திலும் உருவாக்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஹரிநடர் அவர்கள் மட்டும்தான் இப்பொழுது சிறைவாசத்தில் இருக்கின்றார்கள். அவர்களும் விரைவில் வெளியே வந்துவிட்டால் நாடக சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இவன் உங்கள் வீட்டு பிள்ளை கல்வி 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 வீரன், அகில இந்திய சான்றோர் நாடக இளைஞர் படை நிறுவனத் தலைவர்,